ஹலோ கைஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் கிண்டர் ஜாய் எக். போன தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன், இந்த தடவை டபுள் ரெண்டு எக் வாங்கியிருக்கேன். ஸோ இதை பிரித்து பார்ப்போம் பேசாமல். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எக் பிரிக்கலாம். ஓகே, பிரிக்கலாம். 3, 2, 1. இதுதான் கண்டிப்பாக பொம்மை இருக்கணும், என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, பிரிக்கிறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். அவ்வளோந்தாங்க, பிரிச்சிட்டோம். ஸோ இதில் இதில் பேட்மேன் இருக்குது. ஓ காய்ஸ், இங்கே பாருங்கள், இதே மாதிரி என்கிட்ட இன்னொருத்தர் இருக்கான், அது அப்புறமேல் சைஸ் கம்பேரிசன் பார்த்துக்கலாம். இது கூட ஜோக்கர் இருக்குது, ஜோக்கர் கார்டு. அப்புறம் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது ஒரு லீஃப்லெட்டு. என்கிட்ட இருக்கிறது இந்த இவன் மட்டும்தான், ரெண்டு பேர் இருக்காங்க இவனே. அப்புறம் நான் ஒரு தடவை இவனை வாங்கினேன், இவனை காணல. ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது பேட்மேன், பேட்மேன் தான். ஸோ இந்த ஸ்டிக்கரை பிரிக்கலாம். ஓகே, இது எங்கே ஒட்டணும்னு பார்க்கலாம். இது ஒரு லீஃப்லெட், லீஃப்லெட்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த ஷீட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை டீப் பிரிக்கணும். ஸ்டிக்கர் வந்துடுச்சு, இதை இவன் செஸ்டில் ஓட்டணும். ஓ, ஸ்டிக்கரை காணும். ஓ, இந்த கையில் இருக்குது, இங்கேதான் ஒட்டணும். கரெக்டாக இந்த சென்டரில் டி கொஞ்சம். அவ்வளோந்தான் கைஸ், ஒட்டியாச்சு, நம்ம பேட்மேன் ரெடி. ஸோ இந்த இதை பாப் பண்ணி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு ஓகே எடுக்க முடியாது. ஓகே, இதோட தலையும் திருகும் பார்த்தீங்களா, அப்பா திருகுது. ஸோ இதுதான் பேட்மேன் பேஸ். இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் கைஸ், அச்சசே இதே மாதிரி தான் இவனோட பேஸும் இருந்தது. நான் அந்த மஞ்சள் பையன், எனக்கு சூப்பர் ஹீரோஸோட பேர்லாம் அவ்வளோவா தெரியாது. இவன் பேர் தெரியாது, இவன் பேர் வண்டர் உமன், இவன் பேரும் தெரியாது. வண்டர் உமன், சூப்பர்மேன், ஃப்ளாஷு, பேட்மேன், ஒன்றுதான் தெரியுது. ஓகே, நம்ம வீஆர் ஜோக்கர். ஓகே, நம்ம இதை இவனை நிற்க வைக்கலாம் இந்த பேஸ்குள்ளே. ஓகே கைஸ், இல்லைங்க நான், சரி நம்ம அடுத்தது எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இதை பிரித்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை பிரிச்சு நம்ம டாய் செக்ஷன் தான் பிரிக்கணும். ஸ்பூனு இருக்கட்டும், இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஓ கைஸ், கிடச்சவனே தான் கிடச்சிருக்கான், இவன் தான் கைஸ் என்கிட்ட இருக்கான். ஸோ நான் இவனுக்கு ஸ்டிக்கர்லாம் அவ்வளோவா ஒட்டலை. ஸோ கிடச்சவனே தான் கிடச்சிருக்கான். சொல்லுங்க, நான் என்னோட அந்த பழைய பொம்மை எடுத்துகிட்டு வரேன். லோ இல்லை லோ இல்லை லோ, இன்னும் நிறைய பேர் வந்துருந்தோன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், இன்னும் ஆளை காணல. நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம். ஸோ கைஸ், இவங்க தான் அந்த மூணு பேர். ஸோ இதுதான் அந்த புதுசு, இவங்க ரெண்டு பேர் பழசு, அச்சச அடையாளமே தெரியல பார்த்தீங்களா கைஸ். இவன் அந்த புது இந்த பேட்மேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரே மாதிரி கிடச்சதுக்கு. ஆனால் பரவாயில்ல, ஒரே ஒரு புது காய் கிடச்சிருக்கான். ஆனால் எனக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது, இவங்க மூணு பேரும் ஒரே மாதிரி கிடச்சதுக்கு. ஓகே, நம்ம புதுசு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவன் கூட ஸ்டிக்கர்ஸ் அட்ட அடங்குன்னிய அட்டகோக்கு முக்கா மாட்ட மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான்.
கூட ஸ்டிக்கர்ஸ் அவ்வளோவா வரல. ஜோக்கு இது அந்த லீஃப்லெட். ஸோ இவனோட லீஃப்லெட் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஓகே, இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். ஸோ இப்போ என்கிட்ட இவன் இருக்கான், அப்புறம் பேட்மேன் இருக்கான். இப்போ இவங்க யாருமே என்கிட்ட இல்லை. இவன் ஒருத்த மட்டும் எங்கேயோ கிடச்சான், அவனை காணும் எங்கேருந்தா தெரியல. அவனை எங்கள் ஊரில் தான் எங்கேயோ வாங்கினேன், ஆனால் இவனை காணும் எங்கே போயிட்டானே தெரியல. இதில் லீஃப்லெட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் லெக்யூ, ஒரு ஜஸ்டிஸ் லெக்யூ. இது பேட்மேனோடது, இதான் இந்த புது காயோடது. ஓ, இவங்களெல்லாம் சேர்க்க முடியும், இப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ பேட்மேன் கூட வந்தது இந்த ஜோக்கர், ஆனால் இந்த காய் கூட வந்தது ஒரு பொம்பளை தெரியல. சொல்லு, உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இவன் பேர் சத்தியமாக சொல்கிறப்ப தெரியவே தெரியாது. இதே மாதிரி தான் வந்தது இவங்க கூட, இந்த பழசு இது புதுசு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்? கிண்டர் ஜாயை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கூடவே இந்த கிண்டர் ஜாயை சாப்பிட போகிறேன். ஆமாம்.